ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி தோசை மாவு வச்சு நம்ம பல ரெசிபிஸ் செய்யலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு அவல், 1 கப் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு அரிசியையும் அவலையும் 6-8 மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வைங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் அதே மாதிரி 6-8 மணி நேரம் இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ஊற வைங்க. இப்போது உளுத்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் முதல்ல நம்ம அரைக்க போகிறோம். போட்டிருக்கேன், நல்லா இது மையாக அரையணும். அதுக்கு வந்து நான் இந்த ஊற வச்சுருந்த இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணால் நம்ம இட்லியும் சாஃப்டாக வரும், மாவும் நல்லா பொங்கி உங்களுக்கு வரும். இப்போ நல்லா மையாக அரையுதுங்க. இது அரைச்ச உடனே இன்னொரு ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு உளுந்த மாவு இப்போ நல்லா வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் நான் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி உளுந்த மாவு அரைச்சோமோ அதே மாதிரி அரிசியும் அவலையும் அரைக்கணும். இந்த அரிசியும் அவலும் இப்போ போட்டிருக்கேன். இதை வந்து குறக்குறன்னு அரைக்கணும். நல்லா மையாக நம்ம உளுந்த மாவு அரைச்ச அளவுக்கு அரைக்க தேவையில்லை, நல்லா கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் உப்பியும் வரும். இப்போ நல்லா அரையுது. மூடி வேணா நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா இது குறக்குறன்ட்டு இருக்கு பாருங்க. அப்படி நல்ல மையாக இல்லாமல் இப்படி கையில் உங்களுக்கு லைட்டாக இப்படி இப்படின்னு பண்ணுறப்ப தட்டுப்படணும். இப்போ எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு உப்பு வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கையை அலம்பிட்டு கையால் நல்லா கரைங்க. கரைச்சிங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா புளிச்சு 2 மடங்காக வரும். இப்போ இதை வந்து நான் நல்லா உயரமாக உள்ள பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா பொங்கி உங்களுக்கு வரும். போட்டு நல்லா மூடி வச்சுருங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு அவனில் எல்லாம் பொங்கி கொட்டிடும். இப்போ நாங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் நீங்கள் அவனுக்குள்ளே வச்சுட்டு லைட்டு போட்டு நைட் ஃபுல்லாக விட்டுட்டீங்க, இல்லை 1-12 மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் நல்லா வந்து பொங்கி வரும். இதே நம்ம வெயில் ஊரில் இருந்தோம் நல்லா அப்படின்னா வெளியிலே வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி உங்களுக்கு வந்திருக்கு. கரண்டியை போட்டு நல்லா அந்த ஏரெல்லாம் எடுத்துடுங்க. இப்போது நமக்கு வந்து இட்லி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இட்லி தோசை, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இதை வச்சு ஒரு ஸ்டஃப்டு வெஜிடபிள் இட்லி கூட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை, சி யூ ஃப்ரம் அமுதாஸ் கிச்சன்.